வணக்கம் நேயர்களே, பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் கர்னல் தியாகராஜன் அவர்கள். அவரிடம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஜெயஹிந்த், ஜெய பாரத். நல்லா இருக்கேன், நீங்க? ஜெயஹிந்த், நல்லா இருக்கேன் சார். ஜெயஹிந்த் சார், சார் சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வு வந்து பரபரப்பா இருக்கு. என்னன்னா, ஆளுநர் அவர்களை அஜித் தோவல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் சந்தித்திருக்கிறார். சமீபத்துலதான் அவர் இலங்கை சென்று வந்தார். அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை, குறிப்பாக தமிழ் தலைவர்களை சந்தித்து விட்டு வந்தார். இது எந்த மாதிரியான நோக்கத்துக்காக செய்யப்பட்டது? தமிழ்நாட்டுல ஆளுநரை அவர் சந்திப்பதன் நோக்கம் என்ன? முக்கியமாக நாம் சொல்லணும்னா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் கே தோவல் அவர்கள் வியாழக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 29 கொழும்புல போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு அங்க வந்து தேசிய பாதுகாப்பினுடைய ஒரு குழு வந்து இருக்கு. அந்த குழு வந்து அங்க கூடியிருக்கின்றது. அதுல வந்து இலங்கை, மாலத்தீவு, மொரிஷியஸ், இந்தியா, அப்புறம் பங்களாதேஷ், அந்த பங்களாதேஷை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வந்து ஆலோசித்தார்கள். பங்களாதேஷ் வந்து ஒரு பார்வையாளரான ஒரு அந்தஸ்தை பெற்று அவர்கள் வந்து உட்கார்ந்திருந்தாங்க அப்படின்னு நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இந்த ரீஜன்ல, அதாவது இந்திய பெருங்கடலில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு 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 பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த ஆலோசனை நடந்தது அப்படின்னு நம்ம கூறலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அது தாண்டி என்ன அங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே, அங்க இருக்கின்ற அதிபர் வந்து அவர் விக்ரமசிங்கே அவர்களை அவர் வந்து சந்திக்கின்றார். அங்க வந்து இரு நாட்டினுடைய பொருளாதார ஒத்துழைப்பை பற்றி அவர்கள் பேசியதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அங்க வந்து சிரேஷ்ட ஆலோசகர், அதாவது ஜனாதிபதியினுடைய முக்கிய ஆலோசகராக இருக்கக்கூடிய சாகல ரத்னநாயக்காவும் அதில் பங்கேற்றிருக்கின்றார். அப்பொழுது பார்க்கும் பொழுது அங்கு வந்து அந்த நேஷனல் செக்யூரிட்டிக்காக, அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நமது இரு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை பற்றியும் அவர்கள் ஆலோசித்திருப்பதற்கான நிறைய வந்து காரணிகள் இருக்கின்றது, வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு நம்மால் பார்க்க முடிகின்றது. இதையும் நாம் வந்து தாண்டி பார்க்கும்பொழுது அஜித் தோவல் அவர்கள் அங்கே வந்து சென்றார். பயணம் 2 பயணமாக சென்றார். அந்த பயணம் முடிந்தது. அந்த பயணம் முடிந்துவிட்டு அவர் டெல்லி டைரக்டா போகலாம். டெல்லி டைரக்டா போகாம அவர் வந்து சென்னை வந்து இறங்குறார். இறங்கி இங்க இருக்கக்கூடிய நமது ஆளுநர் அவர்களை அவர் வந்து சந்தித்திருக்கின்றார். சந்திச்சு அங்க வந்து தேசிய பாதுகாப்பு குறித்து ஒரு ஆலோசனை நடந்ததாக ராஜ்பவன் வெளியிடுகின்றது. அந்த ஒரு ஒரு ட்வீட்ல வந்து நம்ம வந்து பார்க்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது என்னவாக இருக்கும், எதற்காக தேசிய பாதுகாப்பு என்பது பற்றி தமிழகத்தில் ஏன் பேச வேண்டும் அப்படின்னு பொதுமக்களிடம் நிறைய வந்து அவல்கள் வந்து இருக்கின்றது, நிறைய வந்து கேள்விகள் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். என்னையே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க வலைதளங்களில், இந்தியா தமிழகம் என்பது ஒரு அமைதி பூங்கா, இங்கே இருந்து என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கின்றது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நல்லது, நீங்க உங்களுடைய சேனல் மூலமாக உங்கள் நேயர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு வந்து வாழ்த்து, என்னை அழைத்ததற்கான நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன். நாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் 1076 கிலோமீட்டர், அதாவது 1076 கிலோமீட்டர் வந்து கோஸ்டல் லைன் இருக்கின்றது. மற்ற இடத்துலாம் நம்ம சொல்றோம், எல்ஏசி சொல்றோம், எல்ஓசி சொல்றோம், இவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, மண்டை நாடுகளோடு நாம் வந்து எல்லையை பகிர்ந்து கொள்கின்றோம் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வந்து தமிழகத்தை பத்தி பேசும்பொழுது இந்த விஷயமே தெரியறது கிடையாது. அந்த 1076 கிலோமீட்டர் கோஸ்டல் லைன்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரோன், ரொம்ப ரொம்ப வந்து பாதுகாப்பிற்கு சீர் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே, நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கணும். ஒரு எந்த ஒரு விஷயமா பேசினாலும் அது வந்து கரெக்டான இந்த நாள் கிழமை என்ன ஏற்பட்டது என்பதை நாம் வந்து மக்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு வந்து விஷயம் வந்து புரியும். ஆகையால் நாம் வந்து ரீவிசிட் பண்றோம், ரொம்பலாம் பின்னாடி போக வேண்டாம். நம்ம ஒரு 2012 நம்ம போகலாம். அங்கேருந்து நம்ம வந்து ஜேர்னி பண்ணி வந்தா நமக்கு தெரிஞ்சிடும். 2012-13 நம்ம பார்க்கும்பொழுது அடிக்கடி நமக்கு வந்து நியூஸ்ல வந்து பார்க்கலாம், தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கின்றது, இங்க வந்து இருக்கக்கூடிய நமது கோஸ்டல், அதாவது வந்து நம்மளுடைய அந்த கடலோர பகுதியில் இருந்து நிறைய பேர் ஊடுருவுறாங்க, அங்கேருந்து போதைப் பொருட்கள் வருகின்றது, அங்கிருந்து ஆயுதங்கள் வருகின்றது, அது கடத்தப்படுகின்றது, பல விஷயங்கள், ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கின்றது அப்படின்லாம் நிறைய விஷயம் வந்து பார்க்க முடிந்தது. அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு பர்ஸ் ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னா 2021 மார்ச் மாசம் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வந்து 301 கிலோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து பிடிக்கிறாங்க. ஹை குவாலிட்டி வந்து ஹீரோயின் வந்து 301 கிலோ வந்து பிடிக்கிறாங்க, சீஸ் பண்றாங்க. அதை தவிர 5 வந்து AK-47 வந்து பிடிக்கிறாங்க.
1000 ரவுண்ட்ஸ் வந்து 9 mm ஆம்பினேஷன் வந்து குடிக்கிறாங்க. அதற்கு மேல் வந்து எண்ணெயை வந்து இதை எடுக்கின்றது இந்த கேஸை அதை எடுத்து ரொம்ப ஆராய்ந்து அது வந்து பேக் ட்ராக் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பாக்குறப்ப இது வந்து இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுகின்றது. இலங்கைக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ட்ரக் லார்டு மாஃபியான்னு சொல்லக்கூடிய ஹஜீஜ் சலாம் அப்படின்றது வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து கொண்டு வரப்படுகின்றது. ஸோ ஒரு சாஃப்டான ஒரு பிளேஸாக வந்து பார்க்குறாங்க நம்மளுடைய அந்த 1076 km அந்த கோஸ்டல் லைனை வந்து அந்த கடலோர பகுதியை வந்து ஈஸியாக உள்ளே வந்து போகக்கூடிய ஒரு இடமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆகையால் இந்த எல்லையிலேருந்து இங்கே உள்ளு கொண்டா வந்து இங்கேருந்து ஃபர்தர் வந்து டிஸ்ட்ரிபியூட் நெட்ஒர்க் இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. இதையும் தாண்டி நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் விசைப்படகு வந்து காலியான படகுங்க நிறுத்தப்பட்டிருந்தது. அதை பார்க்கும்போது இந்த படகு யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சொந்தம். ஸோ அது தமிழகத்தில் வந்து தனுஷ்கோடியில் அங்கே நிறுத்திவிட்டு எங்கு சென்றார்கள், யார் வந்தார்கள், என்ன கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது அவர்கள் ஆயுதமும் அது மாதிரி வந்து போதைப் பொருளும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. மாதிரி பல முறை பார்க்கும் பொழுது அது வந்து ஆயுதமாக இருக்கட்டும், தீவிரவாதமாக இருக்கட்டும், அல்லது வந்து போதைப் இருக்கட்டும், இது வந்து தமிழகத்திற்குள் வந்து வருவதற்கான வாய்ப்புகளை நம்மால் பார்க்க முடிஞ்சது, அது வந்து நடந்திருக்கின்றது அப்படிங்கிறது நம்மால் வந்து காண முடிகின்றது. அதையும் தாண்டி நம்ம பார்க்கிறப்ப இந்த மோயஸ்ட் வந்து இருப்பாங்க ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மூணும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்கின்றது. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் ஸ்பெஷல் ஜோனல் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளை அங்க வந்து தேடி அவர்களை அழிப்பதற்கான அந்த இயக்கம் அந்த விஷயமும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆகையால் பலதரப்பட்ட உள்நாட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கு, வெளியிலேருந்து வந்து வருகின்றது. அது வந்து பார்த்தோன்னே போதைப் பொருளாகவும் இருக்கின்றது, அது மாதிரி ஆயுதங்களாக இருக்கின்றது, பல விஷயங்களாக இருக்கின்றது. ஆகையால் இவற்றை நிறுத்த வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது வந்து எல்லை தாண்டி தீவிரவாதம் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. எல்லை தாண்டி தீவிரவாதம்னு ஸ்ரீலங்காவில் லாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த சொல்லலாம், தொடர் குண்டு வெடிப்பு. தொடர் குண்டு வெடிப்பு ஏற்பட்ட பொழுது அதனுடைய ட்ராக் பண்ணி பார்க்குறப்ப யார் இது வந்து கமாண்டன் கண்ட்ரோல் பண்ணி எப்படி நடத்தினாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ்னுடைய பாகிஸ்தானுடைய கையாக இருந்தது. ஸோ அவர்கள் எங்கிருந்து இயக்கினார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவிலிருந்து தென்பகுதியிலிருந்து இயக்கினார்கள் அப்படின்னு தெரிய வந்தது. அந்த தொடர்கொண்டு வெடிப்பை செய்துவிட்டு அவர்கள் திருப்பி வந்து இந்தியாவிற்குள் புகுந்து விட்டார்கள். ஹிட் அண்ட் ரன்னு சொல்லுவோம், போய் ஹிட் பண்றது திருப்பி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறது. ஸோ அது மாதிரி வந்து தீவிரவாதம் வந்து ஊடுருவி இருக்கின்றது என்பது மிகவும் பெரிய சான்றாக இருக்கின்றது. கேரளாவை எடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிறைய பேர் வந்து ஐஎஸ்ஐஎஸ்ல வந்து பிடிபட்டு இருக்கின்றார்கள், அதுல வந்து அவர்கள் இருக்கின்றார்கள், ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணி அவங்க ஐஎஸ்ஐஎஸ்ல கொண்டு போயெல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி நிலை தமிழகத்திற்கு வரக்கூடாது என்றால் நாம் இப்பொழுதே முடித்து கொள்ள வேண்டும். அந்த தீவிரவாத செயல்களை வந்து நாம் கண்டறிய வேண்டும், அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். போதை பொருளால் தமிழகம் வந்து அடைந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பின்னடைவை மாணவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா முதியவர்கள் வரை இது வந்து அடிமையாயிருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டியுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து காவல்துறையினர்கள் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி நமது ஆளுநர் அவர்கள் அஜித் ஜோவலிடம் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை நான் ஒரு இதை பற்றி ஆராயக்கூடிய இதை பற்றி தெரிந்தவராக இருக்கக்கூடியது நான் வந்து நினைக்கின்றேன். இது மாதிரி இருக்கும் சார், அவங்க அவர் வந்து தமிழ் தலைவர்களை ஏதாவது தமிழர் பகுதியை சார்ந்த தலைவர்களை இலங்கையில சந்திச்சிருக்கிறாரு, இதோட முக்கியத்துவம் ஏதாவது இருக்கா சார்? இல்ல, அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல பேரை வந்து சந்திச்சிருக்காரு, உள்ளே தமிழ் சார்ந்தவர்களை மட்டும் இல்ல, அவர் வந்து இந்த பிரசிடென்சியல்கான வந்து இருக்கக்கூடிய அந்த அதிபருக்காக வந்து யார் யார் வந்து இருக்கின்றார்களோ நிற்கின்றார்களோ அவர்களையும் வந்து அவர் வந்து சந்தித்திருக்கின்றார் அப்படின்னு வந்து தெரிகின்றது. அவருடைய அந்த சந்திப்பு என்பது பலவற்றை வந்து அதாவது வந்து ஒரு லாங் விஷனரியா இருக்கும். இது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் அவர் போய் பார்க்காம பல விஷயத்தை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் அவர் வந்து இருக்கும். அங்க வந்து தமிழருடைய மேம்பாட்டை எப்படி கொண்டு வருவது, அங்க வந்து எப்படி வந்து ஒரு அமைதி நிலையை கொண்டு வருவது, எப்படி வந்து இலங்கையினுடைய பாதுகாப்பை எப்படி மேம்படுத்துவது, இலங்கை இந்தியாவினுடைய உறவை எப்படி மேம்படுத்துவது, பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது, இன்னும் பல கோணங்களில் அவருடைய வந்து அந்த பயணம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சார், அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா என்ஐஏயோட நடவடிக்கைகள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த இஸ்புல் தஹ்ரீர் அப்படிங்கிற அமைப்பை சார்ந்த அஜீஸ் அகமது என்பவர் பெங்களூர் ஏர்போர்ட்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி பிரிவினைவாதிகள் போதைப் பொருள் தொடர்பான கைதுகள் ரெய்டுகள் வந்து தமிழ்நாட்டுல அதிகமாக முன்னெடுக்கப்படுது.
இது எதை நோக்கி கொண்டு போறது, ஏன் இது மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டை சுத்தியே வர மாதிரி தெரியுது? இது தமிழ்நாட்டை சுத்தியே வர மாதிரி தெரியுதுன்னா, நம்ம 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 எந்த இடத்துல இருக்கோமோ அங்க சுத்தி நடக்கிறதா நமக்கு அதிகமா தெரியும், தூரத்துல இருக்கிறது நமக்கு கம்மியா தெரியும். நமது இந்தியாவை பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, பீகாராக இருக்கட்டும் இல்ல மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அது வந்து உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், பீகார் பீகார்ல ரொம்ப அதிகம், பீகாராக இருக்கட்டும், அல்லது நம்ம வந்து பார்த்தோம்னா சவுத் சைட்ல பாக்குறப்ப நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ், அப்புறம் வந்து கர்நாடகா, அப்புறம் வந்து தமிழகம் அண்ட் கேரளா, இந்த இந்த ஸ்டேட்லயும் மிகவும் அதிகமான இந்த செயல்கள் வந்து இருப்பதை நம்மால் வந்து பார்க்க முடிகின்றது. இந்திய அந்த ஆக்டிவிட்டிஸ் அவர்களுடைய செயல்பாடு என்பது அதிகரித்திருக்கின்றது. எதனால் அதிகரித்திருக்கின்றது? தீவிரவாதிகளுடைய செயல் அதிகரிப்பதால் அவர்களுடைய வந்து செயல்கள் அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு பார்க்க முடியும். நம்ம பார்த்தோன்னே ஒரு 2021, 2022, 2023 இந்த ஆண்டுகளை பார்க்கும்பொழுது, ஒரு கடந்த ஒரு 4 ஆண்டுகளை நம்ம பார்க்கும் பொழுது, பல இடத்துல வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, பல தீவிரவாத அமைப்பில் சார்ந்தவர்களை வந்து அவர்கள் வந்து கைது செய்திருக்கின்றார்கள், அவர்களிடம் வந்து பல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி நாம் பார்க்கும்பொழுது, ஒரு தீவிரவாதிகள் உபயோகப்படுத்தக்கூடிய தொலை தொடர்பு உபகரணங்கள், அதுவும் கடல் கடந்து செல்லும் பொழுது உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணங்கள், சாதாரண உபகரணங்கள் இல்லை, கடல் கடந்து செல்லும் பொழுது தீவிரவாதிகள் செல்லும் போது அவர் உபயோகப்படுத்தக்கூடிய சேட்டலைட் அந்த ரேடியோஸ் வந்து சொல்லுவாங்க, அந்த சேட்டலைட் ரேடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் அந்த ISIS-னுடைய அந்த அவர்களுடைய அந்த ஒரு ஸ்டேட், அவர்களுடைய வந்து நிலை, அவர்களுடைய வந்து உதவி செய்பவர்கள், அவர்களுடைய வேலையை, அவர்களுடைய வந்து அடிமையாக இருப்பவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கின்றார்கள் அப்படிங்கறத நம்மால் வந்து காண முடிகின்றது. இப்படி தொடர்ச்சியா எண்ணெயை வந்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதனுடைய பலனாக நல்ல விளைவுகள் ஏற்படும் நினைக்கலாமா சார்? நிச்சயமாக. இப்ப நீங்க கடந்த 2021 இன்று வரை நீ பார்க்கும்போது, 2024 வரை பார்க்கும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கின்றது. எந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பும், அல்லது இதற்காக ஆள் சேர்ப்பதற்காக நிறைய பேர் இருக்காங்க, அதாவது வந்து சிம்பத்தைசர், டைரக்டா தீவிரவாதத்துல இறங்க மாட்டாங்க, இங்கே மூளைச்சலவை செய்து இங்க இருக்கின்ற இளைஞர்களை வந்து ISIS-க்காக அவர்கள் வந்து இங்கேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அமிச்சு, சவுதி அது மாதிரி அமிச்சு, அங்கேருந்து மறுபடியும் ஆப்கானிஸ்தான் வழியாக இல்லை பாகிஸ்தானுக்கு அனுப்ப டைரக்டாக அனுப்புறது, அது மாதிரி அவர்கள் வந்து செய்கின்றார்கள். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களையும் இவங்க வந்து இனம் கண்டு அவர்களையும் வந்து இவர்கள் வந்து பிடிக்கின்றார். இப்போ ரீசெண்டாக இப்போ நடந்திருக்கிறவர்கள் அவர் தான் செஞ்சிட்டு இருந்தார். என்னென்ன ஆள் சேர்ப்பு, எதற்காக ஆள் சேர்ப்பு? தீவிரவாதத்திற்கான ஆள் சேர்ப்பு. அதனால இந்த சிம்பதைசர்ஸ்ன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு வந்து உதவக்கூடியவர்கள், அவர்களுடைய செயல்களுக்காக துணை நிற்பார்கள், அவர் தான் போய் நிற்கணும்னு இல்லை, தீவிரவாத செயல்கள் செய்யணும்னு இல்லை, அதற்காக துணை போய் அவருக்காக உதவுபவர்களும் தீவிரவாதிகள் தான். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களையும் இவங்க வந்து வேரோடு அவர்கள் வந்து கண்டு அவற்றை வந்து அவர்கள் வந்து நீக்குகின்றார்கள். ஆகையால் நிச்சயமாக நமது தமிழ்நாடு என்பது அன்பை போற்றுகின்ற, ஒரு சகோதரத்துவை போற்றுகின்ற, மிக உன்னதமான ஒரு கலாச்சாரம் பண்பாடை கொண்ட ஒரு மாநிலம், நம்முடையது உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த இடத்துல வந்து தீவிரவாதம் என்பது வந்து முளைத்திருக்கின்றது என்றால், அதை அனைவரும் ஒன்று சேர்ந்து அவற்றை களைந்து நமது வந்து இளைஞர்களுக்காக ஒரு நல்ல ஒரு வாழ்வையும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமையாக நான் நினைக்கின்றேன். நிச்சயமா சார், இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தீகிருஸ்தான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஜெய்ஹிந்த் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.